என் தம்பி சாரதி சிறைக்கு போறான், சட்டை கழட்டிங்கிறாங்க. இந்த தோள்பட்டையில புலி, இந்த தோள்பட்டையில தலைவன், காவல்துறை போங்க 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 போங்க. ஏ அந்த மரியாதை அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. இல்ல சார், 2021 நாம் தமிழர் அரசு மலரும், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது வரைக்கும் விடுதலைக்கான வெளிச்சம் வருதான்னு ஜன்னல்ல போய் பாரு. பா என்ன நெரிசலு. இவன் பைத்தியமா இல்ல தெளிவார்கள் கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி போர் செய்வேன், எப்படி அரசியல் செய்வேன், எப்படி விடுதலையை வெல்லுவேன், அது உங்களுக்கு தேவையில்லாதது. என் பக்கத்தில் மட்டும் இல்லுங்க, எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ. இல்ல இல்ல போ. நான் போய்கிட்டு ஒரு சின்ன பையன் வந்து கையை பிடிச்சி அழுகிறான். ஏன்டா அண்ணன், எனக்கு உனக்கு ஓட்டு பொண்ணு ஆசையா இருக்கல, எனக்கு 18 வரவே மாட்டேங்குது. அப்பவே சொன்னேன் ரொம்ப முக்கியம் தம்பி. நானே சினிமா எடுப்பேன். இந்த பாய் வழி 1200 சம்பாதிக்குது, ஒரு படம் 1200 சம்பாதிக்குது, என் பாட்ட தீரன் சின்னமல ஒரு 5000 சம்பாதிக்கு, அப்புறம் புலித்தேவன் அது ஒரு 5000 சம்பாதிக்கு, வேலுநாச்சியார் எடுத்து அது ஒரு 5000, மருதுவாண்டி எடுத்து அது ஒரு 5000, அழகுமுத்துக்கோன் எடுப்பு அது ஒரு 5000, சுந்தரலிங்க தடுப்பேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பேன். காவியமா எடுத்து பாவி அப்படியே பச்சை வரலாற்று படிப்பினையா என் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவேன். நம்ம பாட்டங்கள்லாம் இவ்வளவு வீரங்களாடான்னு நிப்பா. ONGC சேர்ப்புகள் விஜய் அடிப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ.